நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒன்றாம் அதிபதியும் ஒன்றாம் வீடும், அதாவது லக்னாதிபதியும் லக்ன வீடும், இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் வீடும் அப்படிங்கிற தலைப்புல இன்றிலிருந்து ஒரு 12 வீடியோக்களாக இந்த ஒரு வரிசைகளை ஆரம்பிக்கலாம். லக்னம் லக்னாதிபதி, அதைத்தான் நீங்க கண்ணு முதல்ல வந்துடணும். ஒருவருடைய லக்னம் எப்படி இருக்கிறது, அதன் பிறகு அதனுடைய அதிபதி எப்படி இருக்கிறார், அதற்கடுத்து அதனுடைய காரகன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து, தசாபக்தி அமைப்புகளை பொறுத்து, மற்ற லக்னத்திற்கு துணை புரியக்கூடிய கை அமைப்பான 5, கால் அமைப்பான 9 என்பது போன்ற சில நிலைகளை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் வந்து என்ன நடக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத கணிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். லக்னம் என்பது என்ன, லக்னாதிபதி என்பது யார், அவர் எங்கே எப்படி இருக்கின்ற நிலைகள்ல ஒரு நல்ல பலன்கள் சாதகமற்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். உதாரணமாக லக்னம், மேஷ லக்னம், ஸ்பீடா இருப்பீங்க, ஃபயரா இருப்பீங்க, அவசரக்காரராக இருப்பீர்கள். ஒரு ஓரளவுக்கு மற்றவர்களுடைய தோள் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடாதவராக, எதற்கும் தலைமை பொறுப்பில், மேஷலக்னக்காரராக இருந்தா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மார்ச்னு சொல்றதுக்கு முன்னாடி தளபதியாக இருந்து பின்னால் இருந்து வழி நடத்துகின்ற தளபதியாக இல்லாம முன்னால் இருந்து நடத்துகின்ற ஒரு தளபதியாக இருப்பீர்கள். இது வந்து மேஷ லக்னத்துடைய குணம். லக்னம் பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு நிலையிலும் சனி செவ்வாய் ராகு இருவரும் மூவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இருந்துருச்சு நமக்கு அதிர்ஷ்டம் குறைகிறது. நான் சொல்வது மிக உயர்நிலைத்தன்மை அல்லது மிக பாவத்தன்மை. லக்னத்துல பாவர்கள் இருக்கும் பொழுது சனி இருக்கிறார். சனியின் மந்தமான குணம், சனியின் நயவஞ்சகத்தனம், அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய தன்மை, தான் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றிய நினைவில்லாமல் அடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி உற்று நோக்குகின்ற ஒரு தன்மையை சனி கொடுப்பார். இப்ப குருவும் வளர்பிறை சந்திரனும் தனித்த புதனும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அந்தந்த ஒளித்தன்மைக்கு ஏற்ப இருக்கும். குருவன் லக்னத்துல குரு அமர்ந்திருக்கிறார், சுக்கரன் 7 இடத்திலிருந்து பார்க்கிறார், அல்லது லக்னத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார், குரு 9 இடத்திலிருந்து பார்த்திருக்கிறார், சகலத்தையும் அனுபவிக்க பிறந்தவர் என்று அர்த்தம். பாவர்கள் லக்னாதிபதியானால் கேந்திர கோணங்களில் இருப்பது, சுபர்கள் லக்னாதிபதியானால் 5-9 என்கின்ற ஒரு சுபத்தன்மையோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மையாக இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட். இந்த 4 வீடுகளுக்கும் லக்னாதிபதி கேந்திராதிபத்தியம் என்கின்ற ஒரு கடுமையான தோஷ அமைப்புகளை, குற்ற அமைப்புகளை கொண்டிருப்பதால் இவர்கள் எங்கேயாவது 6-8-12 நட்பு வீடுகள், அதுல கூட நட்பு வீடா இருக்கணும், மிதனத்திற்கு 6 வீடு தான் நல்ல இடம், 8-12 இடம் நல்ல இடம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் லக்னாதிபதி சுவராக இருந்து பாவருடைய தொடர்புகளை பெறக்கூடாது. பாவராக இருந்து சுவருடைய தன்மையை பெறும்போது சுபத்துவம் அடைஞ்சிருவார். இதுல உள்ள ஒரு வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கணும். சனி செவ்வாய் போன்ற லக்னாதிபதிகள்